யோவான் எழுதின நிருபத்தினுடைய முதலாவது அதிகாரம், அதனுடைய முதலாவது அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாளிலே நாம் வாசிப்போமாக. யோவான் எழுதிய முதலாவது நிருபம், அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிப்போமா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல, யார் அவர் ஒளியிலே இருக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது கடவுள். 5 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது பாருங்கள். எனவேதான் தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் இன்னும் சொல்லிக் கொள்ளலாம், கடவுள் ஒளியாய் இருக்கிறார். இறைவன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், அவர் இஸ் லைட். இப்போ ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லுவது வந்து, அந்த ஒளி என்பது அது இருளிலே பிரகாசித்தால்தான் அதுக்கு ஒளி என்று பெயர். இருளான இடத்திலே ஒரு லைட் வரும் என்றால், லைட்டை போடு என்றால் வெளிச்சத்தை கொண்டு வா என்று சொல்லும் பொழுது, அந்த வெளிச்சம் வரும் பொழுது இருள் இல்லாமல் போகிறது. எனவே வெளிச்சம் இல்லாத இடம், லைட் இல்லாத இடம்தான் இருள். அப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் ஒன்றும் செய்ய முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளானது வந்து கவி பிடிக்க முடியாது. ஆனால் இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் கவி பிடிச்சி துரத்தலாம். ஆனால் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வந்து கட்டிப்பிடிக்க முடியாது, அதை அணைக்க முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இருள் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு காரியம், டார்க்னஸ். அது நிரந்தரமானது இல்லை. இப்போ எது நிரந்தரமானது? த லைட், வெளிச்சம்தான். வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள் என்று பெயர். திடீரென்று ஒரு இருள் வந்து இதை மூட முடியாது, வெளிச்சத்தை மூட முடியாது. வெளிச்சம் மறைக்கப்படும் பொழுது தான் இந்த இருள் என்று வருகிறது. ஆனால் வெளிச்சம் வரும்பொழுது இருள் இருந்த இடம் தெரியாமல் அது மறைந்து போகிறது. எனவே நிரந்தரமாக இருப்பது இந்த இருள். இது சயின்டிஸ்டிலே அவர்கள் சொல்லுவார்கள், இது வந்து இருளான ஒரு டெம்பரரி என்பதை அறிந்திருக்கிறார்கள். நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. இங்கே கடவுள் ஒளியாய் இருக்கிறார் என்பதை இந்த யோவான் அடிகள் எழுதும் பொழுது யார்கிட்டயோ கேட்டு அவர் எழுதவில்லை, யாரோ சொன்னதாக அவர் சொல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், கடவுள் ஒளியாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார், ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார் என்பதை அவர் சொல்லி இவர் சொல்லி அல்ல, நாங்களே அவரிடத்துல கண்டிருக்கோம், நாங்களே பார்த்தோம். கடவுள் ஒளியா இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் பார்த்தோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உற்று பார்த்தோம், நோக்கி பார்த்தோம், தொட்டு பார்த்தோம், அவற்றை கேட்டோம், கண்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம். அதிலிருந்து நாங்கள் கண்டுகொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தில் ஒன்று, கடவுள் ஒளியா இருக்கிறார். லைட், அது வேறையான சொல்லி அல்ல, நாங்கள் நேரடியாக அந்த அனுபவத்தில் கண்டுகொண்டோம். இது ஒரு புத்தகத்தை வாசிச்சல்ல, ஏதோ எங்களுடைய மற்றவர்கள் சொன்ன புராண கதைகளுக்கு அல்ல, நேரடியாக நாங்கள் அனுபவத்திலிருந்து கண்டோம். கடவுள் இவரை இயேசு கிறிஸ்து போல தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் கடவுளை பார்த்ததுக்கு சமம். கடவுள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் சமம். இயேசு கிறிஸ்துவோட ஒளியிலே நடந்தார், அவர்கள் எந்த அளவும் இருள் இல்லை, எல்லளவேனும் இருள் இல்லை, எவ்வளவேனும் ஒரு இருள் இல்லை, ஒரு துண்டு ஒரு புள்ளி குடி அவரிடத்துல இருள் இல்லை, ஒரு ஒரு கமா ஒரு ஒரு சின்ன சொல்லுவோமே ஒரு ஒரு சின்ன ஒரு பொட்டு ஒரு சின்ன ஒரு துளி குடி அவரிடத்துல இருள் இல்லை. அப்போ பாருங்க, இருள் என்று சொல்லும் பொழுது அவரிடத்துல எந்த ஒரு கெட்ட காரியமோ, எந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தையோ நாங்கள் கண்டுபிடிக்கவும் இல்லை, அவரிடத்துல காணவும் இல்லை. அது எப்படி இருக்கும்? இன்றைக்கு எத்தனை மதங்கள் இருக்கிறது, மதங்களிலே எடுத்து தெய்வங்களுடைய சேட்டைகளை பார்த்த, இன்னும் சொல்ல போனால் கடவுளத்திலே இந்த திருவிளையாடல் கூட இல்லை. ஏதாவது ஒன்றை செய்து போட்டு இதுக்கு பேர் திருவிளையாடல் பேரை வச்சு விட்டுறான். அந்த திருவிளையாடல் கூடிய அவரிடத்துல இடத்துக்காக சீலையை கலவெடுத்தாட்ட திருவிளையாடல், இடத்துக்காக குளிக்க போன பொங்கல் எடுத்து சீலையை கலவெடுத்து கொண்டிருக்கணும், அது திருவிளையாடல். அது அவர் அப்படித்தான், இடத்துக்கு ஒன்றை எடுக்கணும், திருவிளையாடல். இந்த எல்லவேனும் இந்த கதவு இந்த கதை பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை. சண்டைகள், விவாதத்துகள், அண்ணன் தம்பி குடும்ப சண்டைகள் எல்லாமே இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன இருள் கூடியவற்றை இல்லை. வீடான கோபம், எனக்கு பழம் கிடைக்கவில்லை, ஞான பழம் கிடைக்கவில்லை என்ற கோபத்தோடு போய் இருக்கிறதும், பாரதம் அப்புறம் கெஞ்சி விடுறதும், காலை விடுறதும், போறதுமா, இந்த கதையெல்லாம் ஆன இடத்துல இல்லை. இந்த
கடவுளை பற்றி வடிவாக அறிஞ்சிக்கொள்ளும். இதெல்லாம் அவனுக்கு தெரியல. இப்படி பல பல பழங்கால கதைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய கடவுளிடத்தில் எப்படியெல்லாம் காண முடியுமா, இயேசுநாதத்தை காண முடியுமா? ஒன்றுமே காண முடியாது. அப்போ கடவுள் எப்படியோ அப்படி தான் ஆண்டவர் இருக்கிறார். இதை நாங்கள் நேரடியாக அவனிடத்தில் இருந்து கண்டோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார், லைட். அவர்கள் ஒரு டோன். அப்போ ஒளி என்ன செய்யும்? கடவுள் ஒளியாக இருக்கிறபடினாலே இந்த வெளிச்சம் என்ன செய்யும்? அதை நாங்கள் சூரிய வெளிச்சத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். கடவுள் தம்மில் தாமே எப்படி இருக்கிறார் என்றால் அவர் லைட், வெளிச்சம். இப்போ சூரியன் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இந்த விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இது இப்பொழுது ஒளி வீசுகிறது, வெளிச்சம் கொடுக்கிறது. இந்த வெளிச்சத்தை அது வீசும் பொழுது என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை குறித்து அது என்ன செய்யுது, ரிஃப்ளெக்ட் பண்ணி எங்களுக்கு அது காண்பிக்கிறது. இது அந்த டிஸ்டன்ஸில் அது இருக்குது, இது இந்த தூரத்திலே அது இருக்கு, இந்த இடத்துல யார் இருக்கிறார், இந்த இடத்துல எவர் இருக்கிறார், அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார், இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது எல்லாவற்றையும் இந்த வெளிச்சம் தான் நமக்கு அது பிரதிபலித்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு காட்டுகிறது. அது கண்ணுக்குள்ளால் போயிட்டு நாம் உங்களுடைய அறிவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு நாம் அதுக்கேற்றபடி நடக்கிறோம், போகிறோம், இருக்கிறோம், பேசுகிறோம், பார்க்கிறோம், இன்னும் சொல்லப்போனால் மொத்தமாக அசைகிறோம், இயக்குகிறோம். இது புறக்கண்ணினாலே ஏற்படுகின்ற வெளிச்சத்திலே நாம் கிடக்கிறோம். ஆனால் கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த லைட், இப்போ ரெண்டுக்குமே லைட்னு சொல்லப்படுகிறது, ஒளி வெளிச்சம், தமிழில் ஒளி வெளிச்சம். இந்த ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் தமிழ் தாமே வெளிச்சமாக இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய ஆன்மீக கண்களுக்கு ஒளியை கொடுக்கிறார். இப்போ ஒருவன் கடவுளிடத்திலே வரும் பொழுது, கடவுளிடத்திலே வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கடவுளாலே அவன் ஐக்கியப்பட்டு நடக்கும் பொழுது அவருடைய ஒளி அவனுக்குள்ளே வரும் பொழுது அந்த ஆத்மீக கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டு அந்த ஆத்மீக கண்களினாலே எது பாவம், எது பாவம் இல்லை, நான் யார், அவர் யார், இது ஏன், இது எதற்கு, எதற்கு இப்படி அப்படி என்பது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். கடவுளுடைய ஒளி வரும். எனவேதான் ஜென்ம சுபாவமான மனுஷன் ஒன்றையும் அறியான். ஜென்ம சுபாவம் சொன்னால் மாம்சத்துக்குரியவன், நான் சும்மா போய் வாரவன். ஆனால் ஆவிக்குரியவனோ எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். இது என்ன நடக்கிறது என்று ஜப்பான் ஏற்பட்ட சுனாமியை ஜென்ம சுபாவ மனுஷன் என்ன செய்வார், ஓ இது அமெரிக்கா அணுகுண்டு விட்டது, அங்கே ஈரான் அந்த அணுகுண்டு சோதித்தபடியாத்தான் அந்த தாக்கம் இங்கே வந்தது, இந்த இவர் அப்படி இப்படி என்று இவங்கள் உலகப்பூர்வமாக ஆராய்வாங்க. ஆனால் நமக்கோ தெரியும் ஆவிக்கிறது, இது ஏன் நடக்கிறது என்று சொன்னால் இது ஆண்டவருடைய வருகையினுடைய எச்சரிப்படைக்கு சொல்லி வைத்திருக்கிறார். எங்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது முடிவு உடனே வராது, வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று தொடங்கிட்டது. இப்போ சுனாமி இப்போ சிம்பிளாக வருது, இலங்கை முடிஞ்சு ஜப்பான் முடிஞ்சு இனி அது ஒரு சர்வ சாதாரணமாக போகும். இப்போ பூமி எதிர்த்து ஒரு சர்வ சாதாரணமாக போயிட்டது, பெரிய இந்த மழை வெள்ளமெல்லாம் சர்வ சாதாரணமாக போயிட்டு இப்போ ஜங்களுக்கு. இப்போ சுனாமியும் ஒரு சர்வ சாதாரணமாக போயிடும். ஆ சுனாமியா, அங்கே சுனாமியா என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த இதெல்லாம் பாருங்கள், அதனுடைய நம்முடைய கண்ணுக்கு அது விளங்குறது, நம்முடைய பார்வைக்கு ஆத்மீக கண்ணிலே அது விளங்குகிறது. எனவே கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்னும் பொழுது அந்த ஒளியானது மற்ற காரியங்களை, உலகத்தில் உள்ள நடக்கிற சம்பவங்களை காண்பித்து நம்மை எச்சரிக்கிறது. இப்படி நடக்கிறது பார்த்து நட, கடைசி காலமாக நல்ல காலமாக கெட்ட காலமாக இவ்வளவு தூரம் என்பதை அந்த லைட் அடித்து நமக்கு எப்படி புறக்கண்ணு காண்பிக்கிறதோ, கதிரை எவ்வளவு தூரம், மேசை எவ்வளவு தூரத்தில், ராஜ்யம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, நியாய தீர்ப்பு எவ்வளவு தூரத்தில் இருக்கிற என்பதெல்லாத்தையும் நாம் ஆத்மீக கண்களானே தூரத்தை பார்த்து கொடுக்கிறோம். அதே சமயம் இந்த வெளிச்சமானது என்னுடைய சட்டைகளை ஏதாவது அழுக்குப்பட்டிருந்தால் இந்த வெளிச்சத்துக்கு ஊடாக என்னுடைய வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஓஹோ இந்த இடத்துல அழுக்கு இருக்கிறது, இந்த இடத்துல இப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிற தூசி இருக்கிறது தற்று நான் பாவங்களையும் நம்முடைய அவல நிலைமையும் நம்முடைய உள்ளான கேடான நிலைமையும் நாம் கைவிடப்பட்ட நிலைமையும் காண்பதற்கு கர்த்தருடைய ஒளிதான் நமக்கு அவசியம். ஆத்மீக ஒளி, அது ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்டால் தான் ஒருவன் நான் யார் என்பதை அறியும். நான் ஏன் இப்படி பிறந்தேன், எதற்காக இந்த வாழ்க்கையில் இப்படி இருக்கு என்பதை அவனுக்கு அந்த ஒளி வர வேண்டும். ஒளி அவனுக்குள்ளே போகாவிட்டால், ஒன்றுமே கர்த்தர் அந்த வெளிச்சத்தை காட்டாவிட்டால் அவன் இருளிலே இருப்பான். ஒருமுறை இயேசு சொன்னார், பாருங்கள் நீங்கள் இருளை விரும்புகிறபடி அழைத்தால் நீங்கள் ஒளி எடுத்துக்கு வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் இருளை விரும்புகிற, அதனால தான் இந்த லைட் எடுத்துகிற வெளிச்சத்துக்கு வர உங்களுக்கு மனதில்லா இருக்கிறீர்கள், உங்களுக்கு மனம் இல்லை. ஒளி இடத்துல வர வேண்டும், என்னை காண வேண்டும், மற்றதை பார்க்க வேண்டும், உலகத்தை காண வேண்டும் என்ற வாஞ்சை உனக்கு விருப்பம் இல்லாதபடியாகத்தான் நீ இன்னும் இருட்டுக்குள்ளே இருக்கிறாய். இன்னும் நீ அதே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் அதுதான் ரீசன்.
ஆண்டவரே நீர் ஒளியா இருக்கிறீர், எனக்கு அந்த வெளிச்சம் வேணும், எனக்கு இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியா இருப்போம் என்றால் அவனுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார், லைட். எனவேதான் கர்த்தர் தம்மில் தாமே பூரண வெளிச்சமாயிருக்கிறார், எல்லவேனும் அவரிடத்தில் இருந்தேன். அந்த வெளிச்சம் எங்களுக்கு எப்படி சம்பந்தப்படுகிறப்பார், இந்த ஒளியும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நான் நடப்பதற்கு, பார்ப்பதற்கு, வாசிப்பதற்கு, போவதற்கு இது என்னோட சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் கடவுளோடு ஒருவன் சம்பந்தப்படும் பொழுது ஒளியிலே இருக்கிறது போல அவனும் ஒளியிலே நடக்கும் பொழுது அந்த ஒளியானது அவனிடத்தில் வந்து தன்னுடைய காரியத்தை காண்பிக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பாவம் என்ன, நான் பேசுகிறது என்ன, நான் பார்க்கிறது என்ன என்பது எல்லாவற்றையும் அது வகை அடுத்து காட்டும் பொழுது, என்னுடைய சிந்தனை எல்லாத்தையும் வகை வகையை அடுத்து காட்டும் பொழுது நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன், ஒளியிலே நடக்க ஆரம்பிக்கிறேன், கடவுளோடு சம்பந்தம் கொள்ள ஆரம்பிக்கிறேன், நேராய் நடக்கிறேன், அந்த வெளிச்சத்திலே நடக்கிறேன், வெளிச்சத்தை பயன்படுத்துகிறேன், ஒளியிலே நடக்கிறேன். அதனால எனக்கு என்ன உண்டாகிறது, ஒளியிலே நடக்கிறபடினால் நான் கடவுளோடு கூட சம்பந்தப்படுகிறேன், இந்த ஒளியோடு எனக்கு சம்பந்தம் இருக்கிறது, அதே சமயம் ஒளியில நடக்கிறவர்களோடு கூட எனக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த வெளிச்சத்தில் நடக்கிறவங்களோடு கூட நான் சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கேன். இப்ப இந்த வெளிச்சம் உங்களை எல்லாரையும் அந்த இடத்துல காட்டுது, அதன் படியாலும் தான் அவங்களோட வந்து இடிபட்டு மோதுபடாமல் நான் இங்கே நிற்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் இருட்டு என்று சொன்னால் வர்றாக்கள் தடங்கப்பட்டு குழந்தை மிதிச்சிருப்பாங்க, அல்லது அவங்க தலையில் வரி மிதிச்சிருப்பாங்க, இடிபட்டு அங்கே விழுந்திருப்பாங்க, ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை. இப்போ தெரிஞ்சபடி நான் என்ன செய்கிறேன், ஓஹோ அவர் அங்கே அந்த சோதரிகள் அங்கே இருக்கிறாங்க, சோதரர் அங்கே இருக்கிறாங்க, இந்த பிள்ளை இங்கே இருக்குது என்று நானும் அதை கேட்டபடி அவர்களோடு சேர்ந்து வாழ, சேர்ந்து நடக்க, சேர்ந்து இருக்க மனுஷனுக்கு தேவை. ஜென்மமான சுபா மனுஷன் இதை அறிய மாட்டான், கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். கடவுள் எப்போ உள்ளுக்கு போகிறாரோ வெளிச்சம் போகுதோ அன்னைக்கு அவனுக்கு தெரியும், ஓ இது என்ன. இப்போ ஒரு பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, நல்ல கேள்வி தான், உங்களை சொந்த உங்களுக்கு தெரிஞ்சால்தான் பேரை சொல்லையில உங்களுக்கு தெரியும். அதாவது கேள்வி, ஆதியாவும் நாலாம் அதிகாரத்தில் தான் இன்னும் வருகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறார், சூரியனை படைக்கிறாராம் வெளிச்சத்தை. ஆனால் அதுக்கு நாலாம் நாள் தான் சூரியனை படைக்கிறாரே, அப்போ அந்த வெளிச்சத்துக்கு இந்த வெளிச்சத்துக்கு என்ன காரணம் உண்டு ஆராய்ச்சி. இதை சொல்ல போனால் விளங்குது இல்லை. உதாரணமாக வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது டக்கன்று சூரியனை பிடிச்சி சூரியனை வெளிச்சம் உண்டு. இப்போ சூரியனில் மட்டும்தான வெளிச்சம் இருக்குது, இந்த மின்னலில் இருக்கிற வெளிச்சத்தை இருந்த வெளிச்சம் மின்னல் என்ன சூரியனை கொடுக்குறது, அந்த வெளிச்சத்தை மின்னல்லேருந்து வர்றது, அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம், அந்த லைட் என்ன லைட், வெளிச்சமாக வருகிறார், இந்த வெளிச்சத்துக்கு ஒப்பிட முடியும், அந்த வெளிச்சம் என்ன, அந்த ஒளிக்கும் இந்த ஒளிக்கும் என்ன சம்பந்தம், இருளை வெளிச்சத்தை ரெண்டாய் பிரித்தார் என்றால் என்ன அர்த்தம். அப்போ அது உன்னுக்கு ஏதோ ஒரு சம்பவத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் ஒரு 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 முன்னுக்கு இருந்த ஒரு காலத்தை ரெண்டாய் பிரிக்கிறார், இந்த இருளை நீக்குகிறார், இனி வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காக, எவ்வளோ பீரியட்ல இருந்த இருளான காரியத்தை போக்குவதற்காக கர்த்தர் இயங்க ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற காரியம் இல்லை, ஒரு இதிலிருந்து ஒரு கர்த்தர் சேஞ்சை கொண்டு வருகிறார். இப்படி பல கேள்விகள் கொண்டு வரலாம். பூமியை அவர் உருவாக்கும் பொழுது அது ஒழுங்கின்மை வறுமையுமா இருந்தது, அவ என்னென்ன பூமி ஒழுங்கின்மை வறுமையுமா இருந்தது, அவர் படைக்கும் பொழுது ஏன் இப்படி ஒழுங்கின்மையா படைத்தார், ஏன் வறுமை படைத்தார், இது ஒரு ஜென்ம சுபாவன மனுஷனுக்கு அது விளங்காது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் அதை நிதானிக்கிறான், அவர் உடனே அவருக்கு தெரியும், இதுக்கு முதல்ல ஏதோ ஒரு யாருக்கும் இந்த பூமி கொடுக்க கூடுதலாக ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டோட வாழப்பட வேண்டும். ஆனால் பரலோகம் போனப்போ எல்லாமே உங்களுக்கு விளங்கிடும், காரணம் நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் போயிடும், நிறைவானது. இப்ப அதுல போட்டு துளைக்காதபடிக்கு அந்தந்த லைட்டுக்கு ஏற்றபடி நாம் வளர வேண்டும். தூமச்சு அப்படி போவோம் என்றால் கடைசி நாங்கள் நாத்திகராக போய் முடிச்சிடும், கடவுள் இல்லை என்றதுல போயிடும். கர்த்தர் விளையாடுறார் நம்முடைய வாழ்க்கையில் என்று கேமா இருக்கிறார், பாவம் செய்ய மாட்டார் என்று ஆண்டவருக்கு தெரியாதா, தெரிஞ்சா ஏன் அதை படைக்கிறார், இந்த கணிக்கலாம் பதில் சொல்லி பார்க்கலாம், ஏன் அதை படைக்க வேணும், ஏன் அதை வைக்க வேணும், அது அவருடைய ஏகாதிபத்தியத்தில் இருக்கிற காரியங்கள், அது யாருக்கோ சப்ஜெக்ட் படிப்பிக்கிறதுக்கா, ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு காண்பிக்கிறதுக்கா, ஒன்றை கொண்டு வரத்துக்கா, அது அவருடைய திட்டங்களை போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், எல்லாத்துக்கும் அது நமக்கு விளங்கும், அனைத்து உள்ளுக்கு போக 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 தேவனோடு உள்ள ஒளியிலே நாங்கள் நெருங்கி நெருங்கி வளர வளர ஒரு சின்ன துரும்பு கூட எங்களுக்கு தெரிகிறது போல, லைட் பவர் கூட 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 சின்ன துரும்பு, ஒரு சின்ன தூசு கூட நம்முடைய கண்ணுக்கு தெரிவது போல அவையெல்லாம் நமக்கு புரியாது. அது நீங்கள் கர்த்தருடன் சேர்ந்த பொறுத்தா இருக்கு, அதை குறித்து ஆராயிற பொறுத்து, அதை கேள்வி கேட்கிறத பொறுத்து, இதை குறித்து ஆண்டவரை குறித்து இருக்கிற பொறுத்து, நிச்சயமாக ஆண்டவரோட கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது சில நேரத்தில் நாங்கள் லைட் அவசியம், தேவனுடைய ஒளி அவசியம், அது அவரவருடைய காரியத்தை பொறுத்து தான் காணப்படுகிறது. சரி போட்டும். எனவே தான் கடவுள் தம்மிலே எப்படி இருக்கிறார் என்றால் அவர் பூரணமானவர், அது மட்டுமல்ல
பூரண அறிவுக்கும் பூரண பரிசுத்தத்துக்கும் பூரண சந்தோஷத்துக்கும் ஊன்றாயிருக்கிறார். உதாரணமாக ஒரு வெளிச்சம் ஒன்று அடிச்சிட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சின்ன வெளிச்சம் ஒன்று வீசிட்டு சூட் நல்ல சன்ஷைன், கொஞ்சம் நல்ல டெம்பரேச்சர், நல்ல சந்தோஷம் இல்லையா? நல்ல சன் சூரிய வெளிச்சம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் சந்தோஷம் வருது. பறவைகள் பறக்குது, பாடுது, போகுது, ஜனங்கள் ஆ ஹோய் வியர் ஆ ஊன்னு சொல்லி கொண்டு போகிறார்கள். அது மட்டுமல்ல, சூரிய வெளிச்சம் இருந்தாலும் குளிர்னு சொன்னாலும் அவர்கள் சொல்வார்கள் இது நல்லது, ஹொசோன் ஹொசோன். இந்த மாதிரி தான் தேவை நாட்டுக்கு. சும்மா மழையும் காத்தும் வேண்டாம், அது சூரிய வெளிச்சம் இருந்தாலும் குளிர்ன்றாலும் அது சுகாதாரம் என்று சந்தோஷப்படுவார்கள். அது நமக்கே உள்ளத்தில் ஒரு ஹாப்பி வருது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அனுபவங்கள் அந்த இது கிடைக்க, காலை நேரத்தில் அப்படி ஒரு 6 மணி 7 மணிக்கு அப்படியே செவ்வானம் விட்டு அப்படியே நல்ல மெல்லிய காற்று வீசிக்கொண்டு அப்படியே வெளிச்சம் வர வர மனதுக்கு சும்மா சொல்ல முடியாத சந்தோஷம். அதனால இத்தனை பேர் ராகங்கள் போட்டார்கள். இது பூபாடம், இது மோகனம், இது காலையில் இது மாலையில் பாடுற பாட்டுன்றெல்லாம் அடுத்தார்கள். எல்லாத்தையும் எவ்வளோ பாட்டில் ராகங்கள் இருக்கு, எல்லாம் காலை மாலை பாடுற பாடிட்டா அவளை துணந்து அந்த வெளிச்சம் அவர்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுத்தது. இவங்க வச்சிருக்கிறாங்களே அவருடைய இது காலை நேர பாட்டு, இது இந்த நேர பாட்டு, இது பூபாலம், இது இப்படி அப்படின்ட்டுலாம் அந்த பூபாலம் எடுத்தாவே இவ்வளவு இருக்குது. அங்கராபரணத்துல ஒரு 25-50 100 மேல கிடக்கும் தராகும். அதான் அந்த காலை நேர பாட்டுகள் எல்லாம் படிக்கிறார். காரணம், மனதுக்கு வர சந்தோஷத்தை நிமித்தமா சங்கீதம் படித்தார். சூரியன் கொடுக்குற சந்தோஷம், ஹாப்பி, மகிழ்ச்சி, வெளிச்சம். அதே போலதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது, வெளிச்சம் வரும்பொழுது மனுஷனுக்கு உண்மையா சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் வெளிச்சம் முழு ஊற்று காரணராக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் நாம் அறிவதற்கு நம்முடைய வெளிச்சத்தின் மூலமாய் அந்த மனக்கண்கள் நல்ல பிரகாசமாக இருக்க வேண்டால் வெளிச்சத்தில் நடப்போம். எடுத்து வாசி எபேசியர் 1:19 எடுத்து வாசியுங்கள். எபேசியர் 1:19 எபேசியர் 1:19 தாம் கிருபையே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையில் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். என்னத்தை ஜெபிக்கிறார் பாருங்கள். நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் கர்த்தரிடத்திலே மன்றாடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், திரும்ப வாசிங்க, இது முக்கியமான ஒரு வசனம் பிள்ளைகளா, வாசி பாருங்க. உங்களுக்கு என்ன என்னத்தை நீங்கள் அறிய வேண்டும்? தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி மருத்துவத்தின் வல்லமைப்படியே அவரிடத்திலே அவர் நடப்பித்த வல்லமையான சத்துவத்தின்படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் அந்த எங்கள் வாழ்க்கையிலும் அவர் காண்பிக்கின்ற அந்த மகத்துவம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாத மகத்துவமான காரியம் நீங்கள் அறியும்படிக்கு அதை நீங்க விளங்கிக் கொள்ள, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்களும் காணத்தக்கதாக அவர் உங்களுக்கு கண்களுக்கு அவர் பிரகாசத்தை தர வேண்டும் என்று. அது பிரகாசமான மனக்கண்கள் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார், ஏது செய்தார், இந்த வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை நடப்பித்து நம்முடைய வாழ்க்கையை என்ன சம்பந்தப்படுத்தினார் என்பதை காண முடியாதபடிக்கு கண் சொருகி போன கூடராய்த்தான் இருப்போம். அதனாலதான் குழப்பங்கள், அதனாலதான் பிரச்சனைகள், அதனாலதான் பிரிவினைகள். இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்பி கொண்டிருக்கிற படியினாலே அதை பார்க்கும்படியாக அதை கண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதி செலுத்துவதை விட்டுட்டு வேறையில்லாத அதை பார்த்து கொண்டிருக்கும். இதை பார்க்கிறதுக்கு கடவுள் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுப்பார். இப்போ கண் இருந்தால் மட்டும் போதாது, அதை பார்க்கிறதுக்கு நமக்கு கண் துப்புரவாக இருக்க வேண்டும், கண் சுத்தமாக இருக்க வேண்டும், கண் தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். கண் இருந்தால் போல் மங்களான பார்வையில் இருந்தால், அதில் ஏதாவது அழுக்கல் இருந்தால், ஏதாவது மறைவு இருந்தால் கண் இருக்கு. நம்முடைய கண்ணுக்கு என்ன செய்ய ஒரு கர்த்தர் பிரகாசமான மனக்கண்களை கொடுத்தால்தான், ஓ பிரதர் அப்படியா, ஓ சிஸ்டர் அப்படியா, ஓ இது இப்படியா, இப்படியா கருகி போய்கொண்டிருக்க என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதுக்காகத்தான் திருவேதத்தை நாம் ஊன்றி படிக்க வேண்டும், கண்ணுடைய வார்த்தையை ஊன்றி படிக்க வேண்டும், ஜபத்திலே ஊன்றி படிக்க வேண்டும். ஒரு கட்டத்திலே ஆண்டர் சொன்னார் ஒரு சபைக்கு, லவோதிக்கேய சபைக்கு, நீ என்ன உன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற, யாருக்கு கதை அளக்கிற என்று ஒரு சபைக்கு பார்த்து கேட்டார். இப்படி கேட்க என்னவெல்லாம் இருக்கிறது என்றும், உனக்கு ஒரு குறைவில்லை என்றும், உனக்குள்ளே நீ சொல்லிக் கொள்கிறாய் என்றும், நான் உனக்கு ஆலோசனை அட்வைஸ் பண்ணுறேன், நீ வந்த இடத்துல வந்து கலிங்கத்தை வாங்கிக்கொள், நீ எவ்வளோ நிர்வாணி என்பதை, பரிதவிக்கத்தக்க குருடர் என்பதை நீ அறிபடியாக, நீ என்னிடத்துல வந்து கலிங்கம், கண்ணுக்கு கலிங்கம் போட, சரியாப்பா இந்த ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ தான் படு குறைவில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லா இடத்த இருக்குது, யாரும் எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நான் பூரா சம்பூர்ண ஐஸ், சபையில் ஒரு குறைவும் இல்லை, காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒன்றும் இருக்குது, ஆனால் அங்கே ஆண்டவர் இல்லை, அவரை போட்டாச்சு வழியே, நான் இல்லை அவங்க சபையில், அதை நீ சரியாக அறிய வேண்டும். அதுக்காக நீ என்ன இடத்துல வந்து கலிங்கத்தை பண் வஸ்திரத்தை வாங்கி கொள்ளட்டும், அப்போ தான் நீ சரியாக பார்ப்ப, சபையை நீ சரியாக பார்ப்பாய்.
இந்த சபையில் என்ன குறைவு இருக்குது? சகடம் இருக்கிறது, ஆனால் அங்கே அனலும் அல்ல குளிரும் அல்ல, வெது வெதுப்பான் சொல்லுகிறார். எனவே கண்ணுக்கு கலிங்கம் போட வேண்டும். மத்தேயு 6:22-23 வாசித்து பாருங்கள். மத்தேயு 6:22-23 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. பாத்தீங்க, கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உன் கண் தெளிவா வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்ப பாருங்க, சாதாரணமுடைய கண் கெட்டதாய் இருந்தால் எங்களுடைய சரீரம் திருட்டுப்பட்டதாக, கரைப்பட்டதாக, பாவம் உள்ளதாக இருக்கும். நாங்கள் பார்க்கிற விதமாய் பார்க்கறது எங்களுடைய சரீரம் திருட்டுப்பட்டு போய். இப்ப ஆத்மீக கண் தெளிவில்லாம இருந்தால் நம்முடைய ஆத்மா அப்படிப்பட்டிருக்கும், பாவத்திலே இருக்கும். சரீரம் சரியில்லாவிட்டால் பார்க்க பாரு சரியில்லாட்ட சேத்துல போயிட்டு விழுந்து அழுந்து உருண்டு நம்முடைய பாவக்கரைகளால் செயல்பட்டு விடுவோம். எனவேதான் பாடல்களே, எனவேதான் கர்த்தர் ஒளியா இருக்கிறார் என்பது ஒரு செய்தி, சத்தியம் நிறைய உண்டு. அதில் ஒரு பெரிய செய்தி, இவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம், கண்ட ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். கடவுள் ஒளியா இருக்கிறார். பிலிப்பியர் 2:15 எடுத்து வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 2:15 கோணலும் மாறுபாடுமான பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் சொல்லுகிறேன். 2:15 சொல்லும் பொழுது பாருங்கள், ஒன்றை முறுமுறுப்பில்லாமல் அதை செய்கிற வெளிச்சம் வரும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் கண் தெளிவாய் பார்க்கிறோம் அல்லது அப்படி இப்படி இல்லாதபடிக்கு கரெக்டாக நாம் பார்க்கிறபடினால் கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறபடினால் நற்காரியங்களை செய்யுங்கள். எந்த மத்தேயு 5:14 சொல்லுகிறார், உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவானவரை மகிமைப்படுத்தும்படியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 5:14 எடுத்து வாசித்து பாருங்கள். 5:14 உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் மறைந்திருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். இப்படியே ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார், உங்களுடைய நற்கிரிகளை கண்டு தேவனை சந்திக்கும் நாளை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பு கடவுள். நீங்கள் மலைக்கு மேல் கட்டப்பட்ட பட்டணம் பிளக்காய் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்படிப்பட்டிருப்போம், ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த வெளிச்சத்தில் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இந்த வெளிச்சம் சாதாரண அழிஞ்சு போகிற வெளிச்சத்தில் ஐக்கியப்பட்டிருக்கோம். இந்த வெளிச்சத்தை நாம் காண முடியுமா அன்பாளர்களே? சூரிய வெளிச்சத்தை காண முடியுமா? வெளிச்சத்தை காண முடியுமா? காண முடியுமா வெளிச்சத்தை? வெளிச்சத்தை காண முடியாது, அது பிரகமாக இருக்கு. இதே இது கருப்பா இருக்கு, அது கருப்பா தான் செய்திருக்கிறா, கருப்பா தான் இருக்கும் என்று சொல்ல முடியும். இதே கருப்பா இருக்கு, இது ஒரு விஞ்ஞானம். இதுக்கு விஞ்ஞானம் ஏதாவது படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ ஒரு பொருள் ஏன் இது சிவப்பா இருக்கு, அதே சிவப்பா இருக்கு, அதே கருப்பா இருக்கு, எல்லாம் கருப்பா இருக்கு, இதே வெள்ளையா இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய ஸ்கூல்கள் வரையில எல்லா ஒளியும் அது உறிஞ்சிட்டு எல்லாத்தையும் வலிக்கிட்ட எல்லா வெளிச்சத்தையும் அது உறிஞ்சி வச்சிருக்கு. அதனாலதான் அது கருப்பா இருக்கு, இதே சிவப்பா இருக்கு, அது எல்லா ஒளியையும் உறிஞ்சி சிவப்பு மட்டும் வெளியில விட்டுச்சு. அதனால அந்த சிவப்பு லைட் மட்டும் எனக்கு வருது. இதே வெள்ளையா இருக்கு, அது ஒன்றை உறிஞ்சா முழுக்க தள்ளி விட்டு கொண்டு போட்டு அது வெள்ளையா இருக்கு, வைட்டா இருக்கு. அதுதான் இந்த லைட். 7 கலர் இருக்கு அதுக்கு, சூரியன்ட இது கதிரில 7 கலர் இருக்கு. அந்த 7 கலர்களை பார்க்கும்பொழுது அது எல்லாம் வெளிச்சத்தில் அந்த லைட்ஸ் அது இருக்கு. ஆனால் தனித்தனிப்பட்ட முறையில் அந்த கலரை பார்க்க முடியாது. எதை எடுத்துக்கொண்டு எதை ஒரு பொருள் வெளியில் விடுகிறதோ அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு வரும் அந்த லைட். அதுதான் ஒரு ப்ரௌனோ கருப்போ வெள்ளையோ ஏ அதெல்லாம் இல்லைன்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு உண்டையும் வெளியில் விடுறது. எனவே அஸ் டார்க் கருப்பு, அதே போல வெள்ளை முழுக்க தள்ளி விடுறது போ ஒன்றுமே இல்லை, சிவப்பு அது எனவே அது ஒயிட்டாக இருக்கு. அப்போ அந்த அந்த 7 கலரை நம்முடைய கண்ணால் காண முடியாது. ஆனால் வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது. ட்ராவல் பண்ணுறதே நமக்கு, பிரயாணம் பண்ணுறதே நமக்கு தெரியவில்லை, பிரயாணம் பண்ணி கொண்டு தெரியவில்லை. அதே போல தான் கடவுளை ஒருவனும் பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய
மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தி கண்டார். கடவுளை கண்டான். என்ன அவ்வளவு கடவுள் ஒளியிலே நடந்தார். ஆண்டவர் வெளிச்சத்தில் நடந்தார். இது நாம் அவரிடத்திலே கண்டோம். எனவே அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் கூட இந்த வெளிச்சத்திலே நடப்போமனால், இந்த ஆத்மீக ஒளியிலே, அந்த மெய்யான ஒளியிலே நான் நடப்போமனால் ஒருவரோடொருவர், காரணம் நாங்கள் கடவுளோடு ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினால் நாம் நமக்குள்ளே ஐக்கியமாக, கிறிஸ்தவ உலகம் ஐக்கியமாக, சபைகள் ஐக்கியமாக இருக்கும். அப்ப முடிவுக்கு வருவோம். இப்ப சொல்லுங்க, ஐக்கியம் இல்லாதது காரணம் என்ன சொல்லுங்க? இப்ப சபைகளிலே ஐக்கியம் இன்மைக்கு என்ன காரணம், மெயின் காரணம் சொல்லுங்க. ஒரு ஆள் குழப்பம் உண்டாக்கொண்டே இருக்கிறார், அவர் சொல்லு கேட்கிறார், இல்ல ரகலை பண்ணி கொண்டிருக்கிறார், என்ன காரணம்? பயப்படாங்க, யாரும் உங்களுக்கு குற்றம் பிடிக்க போறது. என்ன காரணம்? வாழ்ந்து கொண்டு ஏதோ உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுறேன், நோவை உண்டு பண்ணுறேன், பிரிவினை கசப்பு அதுகளை ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் சொல்லுங்க, நான் ஒளியிலே நடக்கவில்லை, மறைமுகமா நான் இருட்டில் தான் எனக்கு இருக்கிறேன். அதுதான் எனக்கு ஐக்கியம் பண்ணிடலாம் இருக்கு, ஐக்கியத்துக்குள்ள வர முடியாம இருக்கு. அப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு விவாகரத்து அல்லது ஒரு சண்டை, ஒரு பிரவி, ஒரு லைட் சிலையில் லைட்டில் இருந்தால் ஒருவரோட ஒரு ஐக்கியம். அது சபையில் மட்டுமில்லை, கணவனும் மனைவி ஐக்கியம், பிள்ளைகளும் ஐக்கியம் தான், குடும்பங்களும் ஐக்கியம் தான். குடும்பங்களுக்குள்ள சண்டைகள் போட்டி போறாமல் ஒன்றும் வராது, நீ பெருசா நாம் பெருசா அது ஒரும் வராது. என்ற வெளிச்சத்தில் இருக்கிறபடினால் சகல குடும்பங்களும், சகல மக்களும், சகல குடும்பம் எல்லாம் ஐக்கியமாயிருப்பாரு. சம்திங் ரோங் வேறு இருட்டில் நடக்கிறார், ரீசன் சொல்ல முடியாது. அதுக்காக தான் இது இருக்கா இல்லை, கடவுள் அப்படி பார்க்க போனாலும் எனவேதான் ஒளியிலே நாம் நடக்கிற வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும், சில நேரத்திலே அந்த காரியத்திலே தவறுகள் உண்டாகும். இந்த வெளிச்சத்திலே நடந்தாலும் சில நேரத்திலே நான் காணாமல் இந்த வயருக்குள்ளே அல்லது இந்த ஸ்டாண்டுக்குள்ளே தட்டுப்படலாம், கவலையின குறைவுனால கால் தட்டுப்படலாம், உடனே அது ஆடி போகலாம், அது விழுந்து போகலாம், ஒரு டேமேஜ் உருவாகலாம். ஆனால் நான் வேடுமையிலாய் நடக்கப்பட்ட ஒரு காரியம், அதே போல ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தவறி விடலாம். அது வேணுமென்று செய்யப்படுகிற தவறு அல்ல, வேணுமென்று திட்டம் போட்டு அது செய்யறதில்ல, ஜஸ்ட் ஃபால் இன் சின், தவறிட்டேன், விழுந்துட்டேன், வஞ்சிக்கப்பட்டுட்டேன், ஆக்சிடென்ட், அந்த படியாய் அவன் நடக்கலாம் அப்படி. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அப்படி ஒளியிலே நடக்கும் பொழுது, அந்த வாஞ்சித்து நீ நடக்கும் பொழுது, அவருடைய விழுந்துட்டாதான் சொல்லுகிறார். ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் என்று சொல்லிவிட்டு ரெண்டாவது வசனம் சொல்லுது, அப்படி நடக்கிற காரியத்தில் தவறுகள் ஏற்படுவது இயக்கதான், ஆனால் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து தத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ நான் ஒளியிலே நடக்கும் பொழுது ஆண்டவரை சுத்திகரிக்கும். ஆண்டவர் மேல்வீட்டறையில் இருந்த பொழுது, அந்த கடைசி போஜனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் அப்படியே சீடருடைய பாதங்களை கழுவிக்கொண்டே வந்தார். உடனே ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இது அப்படி என்ன தலைமுழுக்க எல்லாத்தையும் கழுவுங்க, இல்லை முழுகிவிட்ட ஒருவன் தன் பாதங்களை கழுவினால் போதும், மற்றும்படியால் சுத்தமாக இருக்கிறான். அன்படியால் காரணம் என்னவென்றால் நாம் இன்னும் பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒட்டி கொண்டு தான் இருக்கிறோம். பாதம் பூமியில் ஒட்டி கொண்டு தான் இருக்கும். தாவீது படிக்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஆறு நாள் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு, அந்த காரியத்துக்காக இந்த காரியத்துக்காக ஒட்டி கொண்டிருக்கு, என் மண்ணோடு நான் ஒட்டி கொண்டிருக்கேன், இந்த உலகத்திலே காரியத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறேன், உலக வாழ்க்கைக்காக நான் ஒட்டி கொண்டிருக்கிறேன். அதனால நம்முடைய காரியத்தில் வாழ்க்கையில் என்ன உண்டாகலாம், ஒரு கரை உண்டாகும், பார்வை, பேச்சு, சிந்தனை, கடமை தவறுகள், செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாது, செய்து போட்டு இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒன்று தவறு. எனவே தான் முழுகிவிட்ட ஒருவன் முழுக்க கல்வியாச்சுது, இந்த பாதங்களை மட்டும் அந்த பாவங்களை சிந்தித்து சுவைத்து பார்த்து அறிக்கை செய்து விட்டு விட்டுவோம். இயேசுக்கு திட்டம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனவேதான் நாங்கள் பாவத்தை குறித்து ஒரு மிக எச்சரிக்கையாக, பாவத்தை குறித்து எல்லா ஜனங்களும் பயப்பட வேண்டும். இப்போ உதாரணமா பாருங்க, இந்த பூச்சி எதுக்கு பயப்படும், பூச்சிக்கு பயம் இருக்கா இல்லையா? பூச்சி எல்லா உயிருக்கும், எல்லா உயிரும் ஒன்று கொன்று பயம், பூச்சி எதுக்கு பயம்? கண்டுபிடிச்சு ஆக ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சாங்க பூச்சி அப்படி இப்படி. இந்த எலி எதுக்கு பயப்படும், பூனைக்கு, பூனை எதுக்கு பயப்படும், நாய்க்கு, நாய்க்கு, நாய் எதுக்கு பயப்படும், நாய் மேல போங்க கொஞ்சம் கொஞ்சமா, நாய் மனுஷனுக்கு பயப்படுது,
நாய் மனுஷர் அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு பயப்படுது. அப்படிதான் இருக்கு, காட்டுல சிங்கத்துக்கு அது பயப்படும், இது பயத்துல இருக்கு. ஆனா மனுஷன் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு பயம் என்ன விட்டா, மிக முக்கியமான ஒரு பயம், கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கிறது. அதாவது பயம் என்று சொன்னால் நடுங்கிறது இல்லை, ஐயோ கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று பயப்படுறது இல்லை. அது பிசாசு சாத்தானு தான் நடுங்குது இருந்து, கடவுள் ஒருவர் இருக்கிறார். பயம் என்ற அர்த்தம் பக்தி, மரியாதை, கீழ்ப்படி, அதுதான் அந்த பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது கொடுக்குற மரியாதையை கொடு கடவுளுக்கு. கடவுள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு, கர்த்தருடைய பாடு அதுக்குரிய கனத்தை கொடு. அது கடவுள் இருந்தால் இருக்கன் போட்டு சுயத்தை போட்டு காலுக்கு மேலே போட்டு கொண்டு சமூகத்தை சண்டை பிடிக்கிறது இல்லை, குற்றம் பிடிக்கிறது இல்லை, அது அவரை கனவீனப்படுத்துறது. நீ யாரங்க பெரிய ஆளாண்டபடி அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்குரிய மரியாதை, பயபக்தி, கனம் இவைகளை கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் பயப்படுற பயம். ஆனால் மனுஷன் பயப்பட வேண்டிய ஒரு பயம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், பாவத்தை குறித்து பயப்பட வேண்டும். நான் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை குறித்து மிக பயப்பட வேண்டும், பயப்படக்கூடாது. ஆனால் அநேகம் பேர் ஆக்கினாங்க ஒரு பாவத்தை குறித்து பயப்படுறதில்லை, அதை குறித்து நாங்கள் பயப்படுறதில்லை. அந்த பாவத்தவர்கள் வாசிப்போமா, 1 தீமோத்தேயு 6:6-10. 1 தீமோத்தேயு 6:6-10. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவம் நம்ம இதை வருத்திட்டீங்களா? எல்லாரும் புசிக்க குடிக்க எனக்கு இருந்தால் போதும், எனக்கு இன்றைக்கு நான் வாழ்ந்தால் போதும், நாளைய பற்றி எனக்கு கவலை இல்லை, நாளைக்கு இந்த 1 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு பிறகு என்ற பிள்ளைக்கும் 10-15 வருஷத்துக்கு பிறகு என்ற முதிர் வயதுலையோ 75 வயசுலையோ 50 வயசுலையோ இதை குறித்து நான் எண்ணவும் இல்லை. இன்றைக்கு நான் சாப்பிட்டேன், இன்றைக்கு நான் புசித்தேன், இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன், இந்த ஆசை நம்ம விட்டு போயிட்டு தான். இந்த பண ஆசை உண்மையை சொல்லுவோமே, இதை நாங்கள் மேற்கொண்டுட்டோமா? ஓடி உழைப்பது இதைத்தான் மெயினாக இருந்து கொண்டு இதைத்து தரிசனம் வைத்துக் கொண்டு வாழுகிறோம். எல்லா நினைப்பார்கள் அன்பாளர்களே, ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருந்தால் மில்லியனாக இருந்தால் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படித்தான் நினைக்கிறேன். காசு கூட கூட, பணம் கூட கூட, சொத்து கூட கூட, என்ன கூட தெரியுமா? வேதனை தான் கூட, வசனம் தான் சொல்லுது. வாசிக்க திரும்ப. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரும் மனுஷரை கேட்டிலும் சேர்க்கிறார்கள், அப்படி போகிறார்கள், கட்ட விழுந்தே ஆவார்கள். அப்படி விழுகிறவர்களுக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறபடினால் எப்படி அவரால் சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்கள் பார்ப்பீர்கள், அது ஒரு மாயை. எத்தனையோ மில்லியன கோடா கோடி பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறார், அவனுக்கு என்னப்பா பாக்கியவன், அவனுக்கு என்ன கொடுத்து வச்சவன்னு சொல்லி அவன் சந்தோஷமா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான்னு நீங்க சொல்லுவீர்கள். ஆனா அவங்க சந்தோஷம் தெரியாது. ஒரே யோசனை, நகைகளை அள்ளி நல்லா சேர்த்து கொண்டு பாருங்க, உங்களுக்கு நல்ல நிம்மதி வருதான். நல்லா சேர்த்து வை, எல்லாம் கொள்ளி எடுத்துட்டு போறாங்களோ அந்த செய்தியை கேட்கவே நட்டுக்கு எல்லாம் ஐயோ நாளைக்கு என்ன செய்ய, லொக்கரில் போட்டு இங்க இருந்து லொக்கரை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அங்க ஒரு சபையில எல்லாம் ஹேண்ட்பேக்ல இப்படி வரும், இப்படி கட்டி பிடிச்சுட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி கட்டி பிடிக்க மாட்டாங்க, என்னடா அதுக்குள்ள எடுத்து இப்படி அந்த பேக் இப்படி வச்சுட்டு இருப்பாரு. போகும்பொழுது நான் இதெல்லாம் மற்றவனுக்கும் தெரிய மாட்டேன், இப்போ எல்லாம் இதில் தான் இருக்கணும், நாளைக்கு இப்படி இருக்க விட்டு அடுத்த ஒன்று போயிடுவாங்க இல்லை, அவனும் அதுக்கேற்ற தந்திரத்தை கண்டுபிடிப்பாங்க. இப்போ அப்பா இப்போ வீடுகள் எல்லாம் இப்போ இல்லை, எல்லாரும் இப்போ திருத்திட்டாங்க, எல்லாம் கொண்டு போய் போட்டுட்டாங்க, வச்சிருக்கிறாங்க, வேறு வழியை கண்டுபிடிப்பாங்க, எல்லாம் சொல்லி கொண்டு வர இது இருக்கிறாங்க. அவருக்கு நிம்மதி இருக்கா? பயம், வீட்டையும் வைக்கலாது, அங்கேயும் வைக்கலாது, இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன சந்தோஷம் வரப்போகுது, என்னென்ன ஆறாது நிச்சயமாக ஒன்று நில்லா இருக்கிறது இவ்வளோ நிம்மதி. பாருங்க, ஒரு $50 இருக்கிறவனுக்கு ஒரு மட்டும் $500 $1000 கொடுத்து பாருங்க பார்ப்போம். இதை வேணாம், இந்த கேம்பில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருந்தீங்க? எல்லாரும் நீங்கள் கேம்பில் இருந்த பொழுது உங்களுக்கு சாப்பாடு இந்த 20 தான் உனக்கு கில்டனும் அது 20 யூரோ கொடுத்து இந்தா இவ்வளோ தான் உனக்கு, எப்படி இருந்தீங்க? உண்மையை சொல்லுவோம், சமாதானம் போயிட்டு பேங்கில் லோன் எடுத்து வீடு கிடைச்ச உடனே லோனில் போய்ட்டு கையை வெட்டிங்க, இனி அதுக்கு கட்டி எல்லாம் போச்சுப்போம், எல்லாம் சந்தோஷம். இது இல்லாமல் இருந்திருக்கலாமே, நானும் இப்படி தான் உண்மையை சொல்கிறேன். நான் முந்தி எனக்கு இருந்த சொத்து இந்த ஹார்மோனியை பற்றி ஒன்று தான், எது மட்டும் எடுத்து ஓடிடுவாங்க, எடுத்துக்கொண்டு எங்கேயாவது போய்ட்டு பாட்டை பாடி ஆண்டரத்து வச்சிருவேன், எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா உடுப்போட போய்ட்டு அப்படிதான் எனக்கு சொத்தாக இருந்துச்சு, படிப்படியாக குடிச்சது. அதுக்கெல்லாம் அது கூட சொல்லிடுறேன்,
பிள்ளை குட்டி மனைவியாதி இருக்கிறதா, வீட்டை அதை கொண்டு போறதா, இதை கொண்டு போறதா. அப்ப அந்த 20 கில்டன்ல இருந்த பொழுது என்ன போல சந்தோஷமான ஒரு மனுஷன் கேமரா உலகத்துல இல்லை என்றுதான் நான் இருந்தேன். என்ன போல மகிழ்ச்சி உள்ளவர், எந்த பாரமும் எனக்கு இல்லை, யோசனையும் இல்லை. அண்டைக்கண்டே வாழ்வோம், அண்டைக்கண்டே முடிவோம், அண்டைக்கண்டே கிளம்ப முடியுது. கற்றுரை சமூகம், கற்றுரை பாட்டு வசனம், அதை போல இன்பம் நான் அனுபவிச்சதில்லை. எஸ் நான் உண்மையை சொல்றேன், நான் பொய்ய சொல்லிடுறேன். 14 இது இல்லை கூடாதுன்னு சொல்லவில்லை, நீங்க நினைக்கிறபடி இல்லை பிள்ளைகளை. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஐஸ்வர்யமோ வசதிகளோ கூடிக்கொண்டு போகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு வேதனை சேர்ந்து வரும். அதுக்காகத்தான் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கப்படாதுங்க, இன்றைக்கு ஹாப்பியா இருக்கப்படாதுங்க, நாளைய நாள் இருந்தா அது அதுக்காக கலவைப்பட்டு போட்டு சொன்னா அண்டைக்கண்டைக்கு சந்தோஷமா இருக்கு. அண்டன்று அப்பங்களே அண்டன்று தர மகனுக்கு இதை வாழ பழக வேண்டும் பிள்ளைகள். கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இதெல்லாம் குறைவு. அதாவது இன்றைக்கு புசிக்க, இன்றைக்கு குடிக்க, இன்றைக்கு ஒரு வசத்தை படிக்க, ஊழியம் செய்ய கத்தர் ஆய்வு கொடுத்தாரே என்று நன்றியோடு மன நிறைவோடு மன ரம்யமாய் வாழ பழகிற ஒரு பயிற்சியான வாழ்க்கை. எதிர்காலத்துக்கு 50 வருஷம் 25 வருஷத்துக்கு திட்டம் போட்டு கொண்டிருப்போம்னால் நிம்மதியே போயிடும். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு ஏழை குடியானுடைய கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் பண்ணையார், அது பக்கத்தில் ஒரு குடியானம். இந்த குடியானம் அண்டை கண்டைக்கு உழைத்து கொண்டு வீட்டை வருவோம். வீட்டை கொண்டு வந்து அண்டைக்கு உழைச்ச பணத்தில் அன்னைக்கு காய்கறியை அரிசியை வாங்கி தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பான். அன்னைக்கு அவர்கள் 6 மணிக்கு வந்து அதை சமைச்சு போட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு அவன் வழியில் என்ன செய்வான் சொல்லுவோமே, அந்த வாசலில் நிறுத்தோட ஹார்மோனியத்தில் பாட்டை போட்டு துந்தரா, அதாவது சொல்லுவான் துந்தராண்டு, 6 மணித்து எடுத்து பாட்டு படிப்பான். 7-8 மணி மட்டும் பாட்டு படிச்சுட்டு விளக்கை நூத்துட்டு படுத்துருவாங்க. 8 மணிக்கு படுத்து அப்புறம் காலையில் அவன் நடந்து வேலையை செய்வான். அது அப்புறம் அரிசி மரக்கறி காய்கறிகளை வாங்கி மனைவிட்ட கொடுப்பான். 2 பேர் சமைப்பார்கள், இவர் எடுத்து 6 மணிக்கு போடுவார். 2 பேர் நல்லா சிரித்து பாடுவாங்க, சரிப்பாடு என்று படுத்து விடுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற பண்ணையார் 20 ரூபா கணக்கு பார்க்குற வேலை. அந்த தோட்டத்துக்கு எவ்வளோ போச்சு, இந்த தென்னந்தோட்டத்தில் எவ்வளோ, வேலைக்காரர்களுக்கு எவ்வளோ காசு, அப்படி என்று இவர் நிறைய அக்கௌண்ட் பண்ணுறது. இவர்கள் காலையில் 7 மணிக்கு பாட்டு படிப்பார்கள், 8 மணி மட்டும் படிப்பார்கள், படுப்பார்கள், காலையில் போவார்கள். இதை அந்த பண்ணையாருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் பார்ப்பாள். ஒரு நாள் தன்னை பண்ணையார்கிட்ட வந்து, இங்கே பாருங்க, உங்கள்கிட்ட இவ்வளவு காசு பணம் இருந்தும், இவ்வளவு தோட்டங்கள் துறவுகள் வேலைக்காரர்கள் இருந்தும், அந்த குடியானில் இருந்த சந்தோஷம் உங்கள்கிட்ட இல்லையே. அவனை பாருங்க, தன்னை மனைவியோடு பாடி அன்றைக்கு சாப்பிட்டு அவன் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக படுக்கிறான். நீங்கள் 20-22 மணி மட்டும் கணக்கு பார்த்துட்டு அப்புறம் காலையில் எழுப்பி அந்த செக் இந்த செக் போட்டு என்னைக்காவது நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறீங்களா என்று கேட்பாள். இவருடைய நச்சரிப்பு தாங்க ஜமீன்தார் ஒரு தத்துவத்தை கற்பிக்க ஆரம்பித்தார். அந்த வேளை குடியானவனை கூப்பிட்டு இங்கே வாப்பான்னு, அந்த வேளை குடியானவன் கூப்பிட்டு அங்கே வான்னு கூப்பிட, அந்த குடியானவன் ஓடி வந்து என்னையா ஜமீன்தார் என்று அவர் சொன்ன. அவனை பார்க்க எனக்கு கவலையாக இருக்குது, நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு ஐஸ்வர்யவான், நீ என்ன பக்கத்து விட்டு என் வீர்மன், அதனால் நீ இப்படி ஒரு ஏழையாக இருக்கிறது எனக்கு மனதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த 1000 பொற்காசு கொண்டு போய் ஒரு நல்ல வியாபாரத்தை தொடங்கி இனிமேல் இந்த குடியை அந்த கூலித்தொழில விட்டுட்டு நல்லா கொள்ளுவா காசை. இவன் அவ்வளோ வந்து அந்த மூட்டையை கட்டி கொண்டு வீட்டை வந்தான். வீட்டை வந்து கதவு போட்டு மனைவிக்கு கதவை போட்டு உள்ளுக்கோயில் கவனம் உள்ளுக்கோயில் வச்சு போட்டு யாரும் பார்க்கவில்லை. மனைவியை கூப்பிட்டு இப்போ படு, நாளைக்கு நான் சொல்கிறேன், படுத்தாச்சு. நாளைக்கு இவர் வேலையை சொல்லிட்டு ஓடி வந்தார். சமன் உட்கார், ஜமீன்தார் 1000 பொற்காசு கொடுத்துருக்கிறார், இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஏதாவது இருக்கான். மனைவி என்ன செய்யலாம், இல்லை வரை இல்லையே, நான் சேஷை பெருக்க நேரமாக படி முதலாக படுத்தாச்சு. 7 மணி நேரம் 1 நாள் வேலைக்கு வந்தாக்கு நிறைவடுத்துறேன். 3 நாள் ஏதாவது உனக்கு கிடைச்சதா, ஓ ஆடு மாடு பண்ண வச்சுருந்தா, மாட்டு பண்ண வச்சுருந்தா நல்லா இருக்கும், சேச்சு மாட்டு பண்ணையா, அது மாட்டு பண்ண கூடாது, மாடுகளுக்கு நோய் வந்து அதில் அந்த தோட்டங்களுக்கு போய் களவாக போச்சு, அதுக்கு நீ அப்படி சொல்லி போவார்கள், நட்டப்பட்டு போயிடும், அது நல்ல ஐடியா இல்லை, ஒரு நேரமாக படு 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 படுத்தாச்சு. அடுத்த நாள் வேலைக்கு திரும்ப வருவார், ஒரு ஐடியா சொல்லுவார்கள், அந்த தோட்டம் போட்டால் நல்லா இருக்கு, இது செய்தால் நல்லா இருக்கும், வாகனம் எடுத்து விட்டால் நல்லா இருக்கும், ஆடு வாங்கின ஆடு வாங்கின ஒன்றுமே அவருக்கு திருப்தி இல்லை. ஒரு கிழமையா பாட்டே இல்லை. மனைவி பார்த்து கொண்டு இருந்தா, என்ன 7 மணிக்கு பாட்டு படிப்பாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆர்மியம் போட்டு பாட்டும் இல்லை ஒன்றும் இல்லையே, என்ன நடந்தது, இவளுக்கு ஒரு யோசனை, மரணம் நடந்துட்டோம் அதுவும் இல்லையே யோசனை. கொஞ்ச காலம் பார்த்த இந்த குடியானவன் திரும்ப அந்த 1000 பொற்காசை கொண்டு வந்து ஜமீன்தார்கிட்ட கொடுத்து, இந்த வச்சு கொடுக்க கூட காசு நீங்களும், இது வந்த நாள்லேருந்து என் வீட்டில் சந்தோஷம் இல்லை, பாட்டு மீன ஒன்றும் இல்லை, புடிங்க என்று கொடுத்துட்டு அண்டையிலேருந்து 7 மணிக்கு பாட்டு தொங்கிட்டு, இனி ஒன்றுமே அவனுக்கு கவலையும் இல்லை ஒன்றுமில்லை.
எனவே நண்பன் இதே சொல்றேன்னு சொன்னார். அதாவது பணம் தேவைதான், பணத்துக்காக நாங்கள் வாழக்கூடாது. பணம் அதாவது பணத்துக்காக வாழ்ற வாழ்க்கை இல்லை, பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவ வேண்டுமே ஒழிய இந்த தீமையை நாங்கள் காணாதபடியாத்தான் பணம் சேர்க்கிற மும்முரத்தில் அந்த வேலை இந்த வேலை அது இது என்று சொல்லி போ செய்யக்கூடாது பேசக்கூடாது நடக்கக்கூடாது நடந்து எங்கள் நாங்களே உருவக்குத்தி குற்றமன சாட்சி வர்றபடினால சந்தோஷம் என கட்டு போயிடும். அதெல்லாம் வேதம் சரியாச்சு. இந்த பாவத்தை மேற்கொண்டதாக நான் நியமிக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை விபச்சாரத்தை ஒருவேளை பேசித்தரத்தை ஒருவேளை புகைத்தலை ஒருவேளை குடித்தலை ஒருவேளை சண்டை பிடிக்கிறத முறுமுறுப்பாக மேற்கொண்டு இருக்கலாம். ஆனால் இது இன்றைக்கு மனுஷர் அப்படித்தான். இன்றைக்கு இந்த குரங்கு பிடிக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா, குரங்கு பிடிக்கிறது ஒரு வாய் வீட்டாக இருக்கும் இப்படி இதாக இருக்கும் அது அரிசி இருக்கும். அப்படி இந்த குரங்கு வந்து அப்படியே அந்த அரிசியை எடுக்கிறதுக்கு அப்படியே தன்னுடைய கையை அதுக்குள்ளேயே விட்டுரும், விட்டு அப்படி அரிசியை பிடிச்ச கையோடு கூட வருவார்களாக்கு. இந்த குரங்குக்கு இந்த அரிசியை விட மனம் இல்லை, கையும் எடுக்கலை, அது அரிசியும் போனும் கையை எடுக்க முடியும் அது இப்படி விட்டுருவார். அப்படிதான் குரங்கு பிடிச்சிருவார். அதே போல தான் மனுஷன் இந்த பாவத்தை அப்படி பிசாசுடைய வச்சிருவாங்க தான் பாவம் பண்ணு, அதை விட மனம் இல்லை எடுக்க முடியாது. விளையுங்க செய்யுங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகளையோ குடும்பங்களையோ உங்களை யாரையோ கத்தர் காப்பார், கத்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. அது நீதிமான் அப்பத்துக்கு திரிகிறதை அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு திரிகிறது பிச்சை எடுக்கிறதை நான் என்ன செய்யவில்லையா கண்டதில்லை. ஒரு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கிறார் தாவீது, ஒரு பெரிய ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? சந்திர மண்டலத்தில் காற்று இருக்கா, தண்ணி இருக்கா, அது இருக்கா இது இருக்கான்னு நீதிமான் எடுத்து மாண்டார்கள், அவர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நான் கண்டதில்லை. எவ்வளவு நம்பிக்கை முடியாது. இதெல்லாம் ஆண்டு எழுதி வச்சு வந்த பிறகு நாம் திரும்ப திரும்ப இருப்பது சிக்கிக்கொள்ளாத படிக்கு ஜாக்கிரதையார்கள். எனவே நான் பாருங்கள், நாம் ஆறாம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். ஆறாம் வசனம், நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். பொய் சொல், அதாவது வசனம் நாலு முறை சொல்லுகிறார் பாருங்க, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் அப்படி சொல்லிக்கொண்டு நான் எனக்குள்ளே ஜீவோலி இருக்கிறது, எனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டும் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் வருஷத்தின் பிள்ளைகள் என்று தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டும் இவர்களாய் இருப்போம். இன்னொரு வசனம் எட்டாம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். பாத்தீங்களா, சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் என்று சொல்லியும், பாவம் இல்லை என்று சொல்லு என்று சொல்வோமானாலும். பத்தாம் வசனம், நாம் பாவம் செய்ய நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் பாவம் செய்ய வசனம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் சொல்லியும் பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாலு முறை இடத்துல வருகிறது. என்போமானால் என்று சொல்லிக்கொண்டு என்று சொல்லி தெரிஞ்சு கொண்டு எப்படி இருந்து கொண்டு இப்படி இருப்பீர்களானால் தட் இஸ் பொய் 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 ஒன்று நடக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒளியிலே நடக்கிறேன் வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று நான் சொல்லிக்கொண்டும் நான் ஆண்டவருடைய காரியங்களை இருளிலே நடப்பேன். ஆனால் இருளான காரியங்கள் ஏதாவது இருளான காரியங்கள் காரியனுடைய வாழ்க்கையை காணும் என்றால் தட் இஸ் லைஃப் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். காரணம் அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ அவரோடு ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது அவரோடு நெருக்கமான உறவு. இப்போ பாருங்கள், இதை ஆண்டவர் யோவான் 15 அதிகாரத்தில் இதை குறிப்பிடுகிறார். அடுத்து வாசிப்போம் யோவான் 15:4-5. நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் இப்படி சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள், அதாவது ஐக்கியப்படுங்கள் என்னோடு. நான் செடி, நீங்கள் கொடிகள். செடியானது கொடியானது செடியிலே ஐக்கியப்பட்டிருந்தால் தான் அல்லது அது பலன் கொடுக்காது. செடியிலே அது ஐக்கியப்பட்டு நிலைத்திருந்தால் தான் நீங்கள் என்ன செய்வீர்கள், கனி கொடுப்பீர்கள். 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு சொல்ற, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. எதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன் தெரிந்து கொண்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
எதற்காக அசல் ஜீவன் திருச்சபை சேர்ந்த உங்களுடைய ஐக்கியத்தை மக்களை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார், உங்களை ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் தம்பி தங்கச்சி வாலி பிள்ளைகளை மக்களை உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? இன்னைக்கு கேட்டு பாருங்க, அப்ப என்னத்துக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? ஊழியம் பட்டாரன் ஊழியத்துக்கு முதலாவது கனி கொடுக்க வேண்டும். அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், ஒளியிலே நடக்க வேண்டும், மக்களோடு உள்ள நல்ல ஐக்கியம். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நன்றி உணர்வு இருந்தால் எனக்கு ஊழியத்தை செய், ஊழியம் செய். ஏதாவது நன்றி உணர்வு இருந்தால் கொடு, நன்றி உணர்வு மேலதிகம் என்றால் ஊழியம் செய். ஏதாவது நல்ல கிரியைகளை செய், நற்கிரிகளை செய்ய சோர்ந்து போகக்கூடாது. ரட்சிக்க படுதத்துக்காக புண்ணியம் செய்கிறேன், ரட்சிக்க பட்டபடினா நான் புண்ணியம் செய்கிறேன், அதுக்காக நான் செய்கிறேன். என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், அவருடைய காரியத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் கொடுக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் போதிக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்காக, ரட்சிக்கப்படுவதற்காக இல்லை, நான் போய் கனி கொடுப்பதற்காக முதலாவது உங்களுடைய மைண்டில் இருக்க வேண்டும். எதற்காக நான் ஞானஸ்தானம் பெற்றேன், எதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டும்? கனி என்றா என்ன? இப்போ கனி என்றா என்ன? கனி என்ற நற்கிரியா? ஒரு மரம் தானா கனி கொடுக்குமோ? ஒரு மரம் தானா கனி கொடுக்குமோ? கொடுக்குமா? பிள்ளைகள் கொடுக்காது. அப்பிள் வந்து ஒரு தேங்காய், தேங்காய் கொடுக்குமா? அப்பிள், அப்பிள் மரத்தில் போயிட்டு தேங்காய் பார்க்கலாம், தேங்காய் மரம் இருக்கு, தேங்காய் இருக்காங்க. அப்பிள், அப்பிள் தன்னை போல ஒரு அப்பிளத்தான் கொடுக்கும். அப்பிள் ஒரு அப்பிளத்தான் கொடுக்கும். அந்த அப்பிளுடைய விதையை நீங்கள் தூக்கி போட்டு கேட்டால் என்ன வரும்? திராட்சை கிரேப் ஃபரம் வந்துடும். அதிலிருந்து வர்றது அப்பிள் தான். அதே போலதான் ஒரு கிறிஸ்தவன் கனி கொடுப்பான் என்றால் அவன் தன்னை போல ஒருவனை பிறப்பிக்க வேண்டும். ஆண்டவர் தன்னை போல உசிரியர்களை பிறப்பித்தார். என்னை பின்பற்றுகிறவன் என்னை சிலுவை மதம் மாத்துறதில்லை. அவன் கனி கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? இன்னொரு கிறிஸ்தவனை உருவாக்கி விடுகிறான், இன்னொரு ஆண்டவருடைய மகன். மிக ஜாக்கிறது. அதனாலதான் பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துடைய சாயலை வளர்க்க வேண்டும். சபை கிறிஸ்துடைய சாயலை வளர வேண்டும். ஊழியர்கள் கிறிஸ்துவனுடைய சாயலை பிறப்பிக்கிறதுக்காக பேச வேண்டும், பாடுபட வேண்டும், நடக்க வேண்டும். கிறிஸ்து நடந்த பாதையிலே நடக்க வேண்டும். எனவேதான் ஒருவர் என்னை பெண்பாடுகளே வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். அன்னைக்கு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம், எடுத்து வாசிப்போம். பேதுரு வருகிற நிருபம், முதலாம் நிருபம், பேதுரு இரண்டாம் அதிகாரம் 21, 22, 23. ஒன்று பேதுரு 2. எதற்காக கோலிங், எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை கிறிஸ்தவனாக கிறிஸ்துவை பின்பற்ற எதற்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார்? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவிடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, பாத்தீங்களா? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடை வைத்து விட்டு போனார். உங்களுக்கு ஒரு மாதிரி மாடல், இப்படி வான், இப்படி வந்தா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல இருப்போம், இப்படி நடப்போம் என்று சொன்னால் வி ஆர் கிறிஸ்டியன், நாங்கள் சீடர்கள், நாங்கள் இன்னொருவரை பிறப்பிக்கிறோம், இந்த அடிச்சுவற்றில் நடந்துவார். இப்போ இதெல்லாம் போதனையில் போதிக்கிறது எங்கள் குறைவாக இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ அடிச்சுவடி இருக்கு. அந்த ஊழியக்காரர் நடந்த பாதை, இவர் நடந்த பாதை, அவர் எழுதினது அப்படி, அவர் செய்தது இப்படி, இவர் செய்தது அப்படி என்று இதுல வா நடந்த வேற பாதையில் வைக்க. இப்ப அடிச்சுவடை என்றால் என்ன? தம்பிமார்களை அடிச்சுவடை உங்களுக்கு விளங்குது. அடிச்சுவடு உதாரணமா வந்து இப்போ ஒரு ஆள் இப்ப நடந்து போனால், உதாரணம் மணல், ஒரு ஈரமான தரை என்று சொல்லுவோமே, காலில் ஈரமான ஒருவர் இதுல இப்படி நடந்து போயிருக்கிறார் சொல்லுவோம். அப்ப அவருடைய பாதங்கள் நிலத்தோட பாதித்தபடினால அந்த மார்க்ஸ் இருக்கு, அடிச்சுவடு மார்க்ஸ், வேறொரு சிந்தனைகளும் தத்துவங்களும் அதுகளும் இதுகளும் என்று எங்கட பாட்டுகளை நடந்து கொண்டு திரிகிற வாழ்க்கை தான் பலர்களை. அதனால இந்த கிறிஸ்தவம் என்று சொல்றது ஒரு சாட்சி குறைவாக இருக்கு. குடும்பங்களிலே பிரச்சனைகள், சபைகளுக்குள்ள மக்கள் குழப்பங்கள், காரணம் இந்த சத்தியத்தை அறிகிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை, கண்டு போறது. ஆண்டவர் வையப்படும் பொழுது அவர் பயமுறுத்த இல்லையா? அவர் பயமுறுத்தும் பொழுது, அவர் பாடுபடும் பொழுது முறைச்சுவடி பார்க்கலையா?
ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறுகணத்தை கொடுக்கன்னு சொன்னார், பழிஞ்சு போன்னு சொன்னார். இன்னைக்கு நாங்கள் அப்படி வாழ்றோம்னு பாருங்க. மறுகணத்தில் மறுகணத்தில் கொடுகண்டெல்லாம் இடம் வச்சிருக்கிறார். ஒரு கணத்தை அடித்து மறுகணத்தில் கொடுங்க, மற்றவனுக்கு கொடுக்க அடியன் மறுகணத்தையும் கூட விட்டுட்டு போ. ஒளியிலே நாம் நடக்க பழக வேண்டும். சகல கிறிஸ்தவரும் அவர் ஒளியிலே இருப்பது போல் நாமும் ஒளியிலே நடந்தால்தான். ஏதோ சபையாய் வந்து பாட்டு படிச்சு ஏதோ நாங்கள் வசனத்தை பிரசங்கத்தை கேட்டுட்டு போறதல்ல. தட் இஸ் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் எங்களில் ஆள கடுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இதுக்காகவே அழைக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களை மன்னிச்சுட்டு போங்க. எப்படி மன்னிப்பம் பிரதர், எப்படி மன்னிப்பம் சிஸ்டர் சொல்ல முடியாது. கிறிஸ்து உன்னை மன்னிச்சார் தானே, கண்டிஷன் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல். அதனால மன்னிச்சுட்டு போ. மன்னிக்கத்தான் வேணும். மன்னிக்க கஷ்டப்பட்ட ஆண்டுகிட்ட கேட்க வேணும் ஆண்டவரே. அந்த மன்னிக்கிற கிறிஸ்து கோழி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அழைத்து அழைப்பு. அப்படி புதிய ஏற்பாட்டிலே அடிச்சுவற்றிலே நடந்து வரும்படி கிறிஸ்தவ வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் அன்பாளர்களே நடக்க வேண்டும். உட்கார்ந்ததல்ல, கிறிஸ்தவன் நடக்க வேண்டும். இந்த பாதையில் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். இந்த வெளிச்சத்திலே சும்மா இருந்துட்டு போறதல்ல, அதை கேட்டுட்டு போறதில்ல, நல்லா இருக்கணும்ல. தட் இஸ் வோக், நடக்க வேண்டும், வாழ வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். பிராக்டிக்கல் லைஃப் அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். இனிமே அடுத்து வாசிப்பு பாருங்க, ரோமர் 8:29. எதற்காக அழைத்தார் நம்மை, எதற்காக நம்மை அழைத்தார் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரவனராய் இருக்கும் பொருட்டு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்துமிருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பார்த்தீங்க, அப்ப அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை ஒப்பாக இருக்க முன்குறித்திருக்கிறார். என்னத்துக்காக என்னை அழைத்தார்? ஆண்டருடைய அடிச்சோட்டிலே நடந்து வருவதற்காக, ஆண்டருடைய எதற்காக பிரமாணத்தை படி வாழும்படியாக, எதற்காக என்னை அழைத்தார்? குமாருடைய சாயலில் ஒப்பாயிருப்பதற்காக. தட்ஸ் டோட்டல். நான் ஒரு கிறிஸ்துவ, இயேசு கிறிஸ்துவை போல இருப்பதற்காக, ஆண்டருடைய ஒளியிலே நடக்கிறதுக்காக. இனி சொல்லப்போனால் இயேசுவான ஒளியிலே நடந்தது போல நீங்கள் நான் இந்த வெளிச்சத்திலே நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென். எஸ். அதனால இருள் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். எந்த இருளான வாழ்க்கை நம்முடைய கல், இப்படித்தான் இருக்கவர். இது ஒரு பெரிய ஒரு உண்மை, இது ஒரு முக்கியமான ஒரு வாழ்வு. ஒரு வேளை இது உங்களுக்கு ஒரு கடினமாக இருக்கலாம், பட் திஸ் த ஆரோக்கியம். இதுக்காகத்தான் அழைக்கப்பட்டீர்கள். ஏமாந்து போகாதீர்கள் ஆண்டுடைய வருகைகள். எனவே தான் மெய்யானது அவன் யோக்கியனா இவன் யோக்கியனா, அது இல்லைன்ற அந்த வெளிச்சத்தில் நாங்கள் வச்சிருந்து மக்களை பார்க்கறதுக்காக இல்லை, அந்த வெளிச்சத்தில் நம்ம பார்க்கறதுக்காக, நம்முடைய சீர்கட்டை நம்மை பார்க்கறதுக்காக, நீதிமான் ஒரு நாளை மில்லியன்றபடி வாழ்வதற்காக. 1 John 1. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இருக்காது பார்த்தீங்கன்னா. எனவேதான் நம்மை நாமே வஞ்சிக்காத படிக்கு, நம்மை நாமே பாவம் இல்லைன்னு சொல்லாத படிக்கு. இன்றைக்கு நான் கேட்ட இந்த வசனத்துல நான் எங்க நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது, எங்கே அந்த ஒளி வீசி அது லைட் அடிக்கும் பொழுதெல்லாம் வசனத்தை பற்றி பிடித்து கொண்டிருப்போமானால் இந்த மாலை நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தோசம் தேர்ந்தெடுப்போமாக. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். இப்படி நாம் ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஒரு காலத்திலே நாம் இருளின் பிள்ளைகள், அந்தகாரத்தினுடைய பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் ஆக நாம் வாழ்ந்தோம். இருட்டு நம்முடைய வாழ்க்கையில். இருள் என்பது பாவமான காரியங்கள், தேவனுக்கு புறம்பான காரியம். சிருஷ்டிகளை நாம் சேவித்து வணங்கினது உண்டு. சிருஷ்டிகளை சேவித்து வணங்கினது மட்டுமல்ல, சரீர பிரகாரமாக நமக்கு நாமே தீமை செய்திருக்கிறோம், மற்றவர்களுக்கும் தீமையாய் நடத்திருக்கிறோம்.
இப்படி கொலைகள் களவுகள் பல 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 காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகலாம். மொத்தத்திலே சொல்ல போனால் எல்லாவற்றையும் ஒரே சூழலை கொண்டு வரும் சொன்னால் நாங்கள் எல்லாரும் பாவாளியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வு வந்தாரோ, இன்னும் சொல்ல போனால் என்று அந்த கடவுளுடைய முகத்தின் பிரகாசம் அந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே வீசித்தோம். நம்முடைய ஆத்மீய கண்களினால் திறக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய அலங்கோலத்தையும் கரைகளையும் பாவத்தையும் பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரோ. அன்றைக்கு நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் ஊசாயம் இவ்வளவு பெரிய ஒரு அகால பிறவி போன்றவன் என்று பவுல் சொன்னது போல், அதுவரைக்கும் தன்னை நீதிமான் நீதிமான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்த பவுல், இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் ஒளிக்குள்ளே வந்த கையோடு கூட அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் கடாட்சமானார் என்று சொல்லுகிறார். அகால பிறவி என்றால் நான் பிறவாமலே இருந்திருக்கணும், முதிராத பிண்டம் தான் அகால பிறவி என்று. அதே போலத்தான் தம்பி எல்லாருக்கும் கடவுளுடைய ஒளி என்பது வெளிச்சம் என்பது நம்முடைய இருளை அதை காண்பிக்கிறது. எந்தெந்த காரியம் எங்கெங்கே இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. நீ எங்கே இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், எது பாவம் எது பாவம் இல்லை என்பதை வசனம் வெளிச்சம் திட்டவட்டமாக என்னை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அநேக வெளிச்சம் நமக்கு அளிக்கிறது வந்து வாழ்க்கையில் வசனத்தின் மூலமாய் வருகிறது. எத்தனை இந்த வெளிச்சத்தை நாம் அந்த இருளான காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறோம். ஒருவேளை நாம் அதை யாராவது சொன்னால் அவன் மீது நாம் கோபப்படுகிறோம். நீ யார் எனக்கு சொல்ல, இயேசு சொன்னார் நீங்க இருளை விரும்புகிறபடியால்தான் வெளிச்சத்துக்கு வர உங்களுக்கு மனம் இல்லை. ஆண்டருடைய சபைக்கு ஆண்டருடைய வசிக்கிறார்கள் பிகாஸ் தே லைக் டார்க்னஸ் அவர்கள் இருட்டுகளை விரும்புகிறார்கள். வந்தால் வெளிச்சத்திலே எல்லாம் காட்டி கொடுத்துரும், வெளிச்சம் காட்டி கொடுக்கும். பிரசங்கத்திலே வசனங்கள் வரும், வெளிச்சம் வரும். பைபிள் ஸ்டடியிலே வெளிச்சம் வரும், சாட்சிகளிலே வெளிச்சம் வரும். நம்முடைய வாழ்க்கையின் அலங்கோணத்தை அப்படியே கொண்டு வரும். ஐயோ அது குற்றமான சாட்சி, பயம் உண்டாகும். எனவே ஆதாமை போல ஓடி ஒழிய வேண்டியதுதான். யெகோவாளை போல அதுக்கு பல சாக்கு போக்குகளை நாம் வைத்திருக்கலாம். ஏன் அவர் வரவில்லை, அதுக்கு வர முடியாது, சாக்கு போக்கு சொல்லலாம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஆனால் முறப்படியில் அவர் தான் சரியில்லை. அவருடைய வாழ்க்கை தான் கூடாது, அவருடைய வாழ்க்கை தான் இருள். அவர் ஒளியிலே நடப்பாரனால் சகல பேரோடு ஐக்கியப்பட்டிருப்பார். கிறிஸ்து மன்னித்தது போல அவர் மன்னிப்பார், அவர் நற்கிரியை செய்வார், அவரும் ஆண்டவனுடைய அடிச்சோட்டிலே நடப்பார். வையப்படும் பொழுது, குற்றம் சாட்டப்படும் பொழுது, பிழையாக சொல்லப்படும் பொழுது பயமுறுத்தாமலும் சண்டை பிடிக்காமலும் ஒரு நியாய தீர்ப்பு. அதுதான் மோடல் நமக்கு மாதிரி. வேறொரு மாதிரி நமக்கு இல்லை. வேறொரு ஊழியக்காரனை மாதிரி அல்ல, வேறொரு புத்தகம் சொல்லுகிற மாதிரி இல்லை, வேறொரு தத்துவம் சொல்லுகிற மாதிரி இல்லை. பட் ஆண்டவர் நடந்தார், எப்படி நடந்தார் இந்த சூழ்நிலையிலே, ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டார், அதுதான் எனக்கு அடிச்சு ஓடு. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இந்தியாவில் இருக்கிற அவர் என்ன செய்தார், அவர் என்ன சொன்னார், இவர் எப்படி நடந்தார், அவர் எப்படி நடந்தார், அவர் இப்படி செய்தார் என்ற அந்த தத்துவ கதையும் அந்த நான் என்ன சொல்லி வச்சிருக்கிறேன், நான் எழுதுனது தான் பார். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு காரியம். இதைத்தான் நீங்கள் ஊன்றியும் வசனத்தில் வளர வேண்டிய காரியம். அப்பொழுது நாங்கள் சபைக்கு ஏற்றபடி நான் உலகத்து ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறோன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றது. தட் இஸ் தன்னுடைய சபைக்கு பொருத்தமான பேர் ஜீவ ஒளி என்று சிந்தி போவான் வாழ்க்கை. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது, அது மற்றவர்களுக்கு வெளிச்சம் வீச வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும், இந்த அடிச்சுவற்றை நடக்க வேண்டும். எல்லாம் இந்த யோவான் எழுதுகிறார். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஒளியிலே நடந்தால்தான் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். வேறு எந்த இடத்துல சந்தோஷம் நிறைவாய் வர முடியாது. பணத்தை நீங்கள் சேர்த்து சேர்த்து குவித்து வைக்கலாம், சுவிஸ் பேங்க்லேயோ கூட வைக்கலாம், மெய்யான சந்தோஷம் கிடைக்க போகிறது இல்லை. இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ப்ராக்டிக்கல் அதுக்காக தான் சில நேரத்தில் ஆண்டு இந்த களவுகளை அனுமதிக்கிறாரோ தெரியாது. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பொருட்கள் என கொண்டு போகணும், கொண்டு போகட்டும். என்னை நம்பி அன்னைக்கு அன்றைக்கு வாழ்ந்துட்டு போ, அந்த மெய்யான சந்தோஷத்துக்குள்ளே இருந்து கொள்ள என்று ஊழியர்களை சேர்த்த களவுகளை அனுமதிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் இதை காத்து அனுமதிக்கிறாரோ, இதைத்தான் செய்கிறாரோ தெரியும். மெய்யான சந்தோஷம், மெய்யான கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கும் பொழுது தான் மெய்யான சந்தோஷம். நான் செடி, நீங்கள் கொடிகள், இல்லை ஐக்கியமாக இருங்கள், ஒளியில் நடவுங்கள்,
இருளான காரியங்கள் வேண்டாம், அந்த காரியம் இந்த கதை பின்னுக்கு முன்னுக்கு கதைக்கிற கதைகளை பேச்சோட பல இதில் இருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாத காரியங்கள், குறை பிடிக்கிற, குற்றம் பிடிக்கிற, வேண்டுமையை பார்க்கிறது, பெயரை கெடுக்கிறார், ஏராளமான மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறது தான், இல்லை என்ற ஒத்து போக முடியுமா? நோ பிரதர், திஸ் இஸ் கர்த்தருடைய வெளிச்சத்தின்படி அது புல தவறு. சொல்ல முடிகிறதா? நமக்கு சொல்ல முடிகிறது இல்லை. ஏனென்றால் நாங்களும் அந்த இருளிலே இருக்கிறபடி கர்த்தர். எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள், இருளினுடைய காரியங்களை அகற்றி போடுங்கள். இதை நம்ம வாழ்க்கையில பிராக்டிகலா கொண்டு வா, அப்பொழுதுதான் சபை சபையாயிருக்கும், ஆண்டவர் அண்டத்தில் மகிமையாய் பிரகாசிப்பார். ஒளியிலே நடக்கிறார்கள், த லைட்ல இருக்கிறார்கள். அவர்கிட்ட எந்த இருளான காரியம் அல்ல, அது சபை ஆலயம். ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அதனால நம்ம ஐக்கியத்தில் இருந்தே ஆக வேண்டும், வெளிச்சத்திலே நடந்துதான் ஆக வேண்டும். வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று சொல்லியும் நாம் இருளிலே இருந்து கொண்டு காரியம் இருப்போமானால் நியாய தீர்ப்புக்கு நாம் ஏதுவாயிருப்போம். தேவன் அவனை கெடுப்பார், அவன் கெட்டு போவான், அழிந்து போவான். நியாய தீர்ப்பு என்னிலே ஐக்கியமா இருக்கிறது, சர்வார்த்தமா இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். இதை குறித்து தரிசனமா வாழுங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதுக்கு தான், ஊழியத்துக்காக அல்ல. முதலாவது ஊழியம் அது செய்யத்தான் வேண்டும், அதெல்லாம் மூன்றாவது நாலாவது கட்டத்திலே. பட் முதலாவது நான் எதற்கு? அவருடைய அடிச்சோட்டிலே நடந்து வருவதற்காக. முதல் பர்பஸ் அதுக்கு அர்த்தம், அவருடைய அடிச்சோட்டிலே நாம் போறது. அந்த வெளிச்சத்தின் படுக்கிறதுக்காக இல்ல, ஓடுறதுக்காக இல்ல, நடப்பதற்காக. டெய்லி லைஃப், வேலை செய்யற இடம் என்றாலும் சரி, சபை என்றாலும் சரி, தனி குடும்ப வாழ்க்கை என்றாலும் சரி, எங்கு கடைக்கு போனாலும் சரி, வந்தாலும் சரி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பதற்காக. இருளற்ற காரியங்கள் இதை நான் சிந்திப்போம். இந்த மாலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்தே நான் சொல்லப்படுகிறது. இதற்காகத்தான் நானும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை எனக்கும் சேர்த்துத்தான் நான் பேசிக்கொண்டு முயற்சி செய்கிறோம். அப்படி ஒளியிலே நடக்கும் பொழுது ஆங்காங்கே தவறுகள் ஏற்படுவது உண்டு, இல்லை என்றல்ல, வேண்டுமென்று செய்வதல்ல, அறிந்து செய்வதல்ல, ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அப்படி ஏற்பட்டால் அந்த காரியத்தை கண்டுபிடித்து நேராக ஆண்டவரிடத்தில் போயிட்டு அறிக்கை செய்து மீண்டும் அந்த ஒளிக்குள்ளே வர பிரயாசப்படுங்கள். அப்பொழுது இயேசுக்கு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கிய சுத்திகரித்து மீண்டும் ஒளிக்குள்ளே கொண்டு வர, வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர. அதை அறிக்கை பண்ணாமல் போகும் பொழுது மீண்டும் மீண்டும் தூரமாய் சென்று சென்று கூட்டத்து காலையை கண்டுகொண்டு செய்தியை கேட்க போற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாம் உங்களுடைய அழைப்பு ஒரு மேன்மையான அழைப்பு. எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவரை பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி என்றபடி, நீர்தான் வானத்திலிருந்து வந்த மெய்யான ஒளி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னபடி, நீர் இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே பாவம் என்றால் என்ன, எது உண்மை எது பொய், கடவுள் யார் என்பது எல்லாவற்றையும் காண்பித்து கர்த்தாவே. உண்மையிலே கடவுளை கண்டார்கள், உண்மையிலே கடவுளை காண்கிறார்கள், பிதா சீடர்கள் கண்டார்கள். அந்த சந்தோஷம் நிறைவினால் எங்களுக்கு எழுதி தந்தார்கள். நாங்களும் ஆண்டவர் எங்களுடைய சந்தோஷம் நிறைவாய்க்கத்தக்கதால் எங்களுடைய இருளான காரியங்களை நாங்கள் வெளியே தூக்கி எரிந்து போட்டு சீ போல் உதவி தள்ளி மெய்யான ஒளிக்குள்ளாய் சத்தியத்துக்குள்ளாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபைத்தாரும் எங்கள் ஆவியை ஏவியர்களும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வேகத்தை தாரும், ஒரு உணர்வை தாரும், எங்கள் சபைக்கு ஒரு உணர்வை தாரும், இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு ஒரு உணர்வை தாரும், கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒரு உணர்வை கொடுக்கும் ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளை பேரொழி வைத்துக் கொண்டிருப்பதற்கு வாழ்வது அல்ல கர்த்தாவே, நடப்பதற்காக வாழ்வதற்காக. எங்கிருந்தாலும் வேலை செய்ய நடத்திடும் ஆண்டவரே, நாங்கள் படிக்கிற பாடசாலையோ பள்ளிக்கூடமோ வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரும் உம்முடைய நடை நடக்கங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உண்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியும் நாங்கள் இருளை நடப்போமென நாங்கள் பொய்யர்கள் கர்த்தாவே. வி ஆர் லயர்ஸ், மாயமானக்காரர்கள், நடிகர்கள். ஆண்டவரே அந்த பேர்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. நாங்கள் உண்மைகள் நடக்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிசுத்தம், உண்மை, நீதி என்று எழுதி விடுவீராக கர்த்தாவே. இது சபைக்கு எழுதும் எங்களுக்கு எழுதும் எங்களுக்கு பேரில் எழுதும் ஆண்டவரே, பரிசுத்தம் என்று எழுதும் ஆண்டவரே, வெளிச்சம் ஒளியிலே நடக்கலாய் மாட்டும், ஜீவ ஒளி என்ற உள்ளத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. இதை மற்ற மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும், சுற்றி இருக்கிற மக்களுக்கு பிரகாசிக்கட்டும். உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு வரட்டும். அநேக கனிகளை நான் கொடுக்கத்தக்கதா ஆண்டவரே, இன்னொரு கிறிஸ்தவர்களை உருவாக்கத்தக்கதா, இன்னொரு தவப்பிள்ளை உருவாக்கத்தக்க தவப்பனே. ஆமென்.